கல்யாண பத்திரிகை சொன்னீங்க தானே? ஆமா. வாங்க, என் பேர் சாஸ்திரி, நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஜி கே ராஜு அரசியல் அவர் யாரு? அந்தாலும் தெரியாதா? தெரிஞ்சவங்களையும் கேட்க போறேன். நீங்க ஓட்டு போட்டு உட்கார வச்ச மேயர். சாரி, நான் அந்த தப்பு செய்யல. நான் இந்த ஊருக்கு புதுசு. இந்த ஹோட்டலுக்கு பார்க்கிங் பிளேஸ் கிடையாது. லஞ்சத்தை வாங்கிட்ட மேயர் ரவுடிங்களை அனுப்பி காலி பண்ண வைக்கிறாரு. உங்களுக்கு அவன் பாத்துட்டான். அழித்திடுவோம் நம் பாரதி. இது கண்டிப்பா அப்போசிஷன் ஆளுங்க செஞ்ச வேலைதான். அவங்க தண்டிக்கல. என் பேரு ஜி கே ராஜேந்திரன் இல்ல. என் சிட்டில பட்ட பகல்ல ஒரு மார்க்கெட்ல இவ்வளவு அநியாயமா? டேய் பகவான், வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு உன் புருஷனுக்கு காலுக்கு ஒடிஞ்சு போச்சு. எனக்கு கவலைப்படாதம்மா. உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். பொம்பளன்னு கூட பாக்காம இப்படி போட்டு அடிச்சிருக்கிறான். திருட்டு போய் புள்ள அவன் யாருன்னு சொல்ல, நான் ஆக்சன் எடுக்கிறேன். எவ்வளவு கர்ப்பம் அது இங்க திருமணம் தான் தெரிஞ்சது. வா வா. அப்படி இருமாதீங்க. சாரி சிஸ்டர். பரவாயில்லைங்க. பேர் என்ன? சுவரிமுத்தம்மா. அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருதான்னு கொஞ்சம் கேட்டுடு. அது எப்படிங்க கேக்குறது? டாக்டரா ப்ரமோஷன் கொடுக்கறான்னு சொல்லி பாரு. நர்ஸ் எப்படிங்க டாக்டர்? கூடாது. நான் மேயர் ஆகல. எப்படி மேயர் ஆனானே தெரியல. இவ்வளவு அசிங்கம் பண்ற இவன் எப்படி மேயர் ஆகலாம்? சரி, எல்லா மேயரும் இப்படியா இருக்காங்க? நகரத்தை நல்லபடியா கவனிச்சு பேர் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்களே. என்னைக்காவது ஒரு நாள் மேயரை கூட இப்படி ரோட்டுக்கு நடுவுல கைத்துல கட்டி தொங்க போடுற மாதிரி எழுதுற? நீங்க ஸ்ட்ராங்கா எழுதுங்க. பி ஏ கிருபாகர், செக்ரட்டரி வீணா எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றேன். ஜி கே ராஜ் காலனில பைப் லைன்ஸ் வழியா பெட்ரோல் எப்படி எல்லாம் திருட்டு போகுதுன்னு சொல்றேன். என்ன சென்சியாரிட்டி, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது இல்ல. கரெக்ட். இதெல்லாம் மேயர் கிட்ட தான் கத்துக்கணும். Expecting a speedy conclusion for this matter. Yours faithfully, உங்க பேரு? Date? 36-29-39. சார், என்ன சொல்றது? அழகிய தமிழ் மகள் இவள். இது விழிகளில் எழுதிய மடல். மெல்ல மொழிவது உறவன் குரல். நினைத்தால் இனிக்கும் பணி போல் நினைக்கும். விக்ரம்லால் சேட்டு சார். ஓகே சார், பிசி மேன். நமஸ்தே சார். ஒன் மினிட். எஸ் சார். ஆபீஸ் ஒர்க், ஆபீஸ் ஒர்க். என்னது
சார், கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் பிளான் சார். நாளைக்கு ஹாங்காங்ல இருந்து சைனா டெலிகேட்ஸ் வர்றவங்க இல்ல, அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு தயார் பண்ணேன் சார். ஒண்ணும் புரியலையே. நான் சொல்றேன் சார், இங்க இருந்து சாக்கடை வருது சார், இங்க இருந்து வாட்டர் வருது சார், இங்க இருந்து துட்டு எங்க இருந்து வராது சொல்லியா? ஐசி அண்ட் ஃபோபோஸ் கம்பெனி ஹாங்காங், 100 கோடி ப்ராஜெக்ட் சார், வேர்ல்ட் பேங்க் எய்டு. எத்தனை மிஞ்சம் நமக்கு? 50 சார். சார், அதுல நம்ம பங்கு 30 கோடி சார். 20 அவனுங்க. ஹாங்காங் பார்ட்டிக்கு போகுது சார். கவர்மெண்ட் அப்ரூவல் ஓகேயா சார்? இதுல மினிஸ்டருக்கு கூட. இன்னொரு விஷயம், இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள உங்க டேமே முடியுது, நமக்கு ப்ராப்ளமே இல்ல சார். நமஸ்தே சார். ஹலோ. எஸ், அப்படியா? ஆஹா, வெரி குட். இருக்கு சார். விக்டோரியா ஹோட்டலுக்கு முன்னாடி போட்டோஸ் எடுத்த அந்த ஜேர்னலிஸ்ட் அட்ரஸ் கிடைச்சிருக்காங்க, என்ன செய்யலாம்? என்னடா இது, பொம்பளை புள்ள, அதுலயும் அழகான பொம்பளை புள்ள, இப்படி மொட்டைத்தனமோ வரதுக்குன்னு வருது, பொறிச்சு பாய புள்ளைங்களா? மண்ணு மேல காலு, பொண்ணு மேல கை வச்சா எடுக்கிறது இல்ல பாலிசி. தெரியுமா தெரியாதா, நான் ஜர்னலிஸ்ட். போட்டோ எல்லாம் கூட எடுக்கிறியாம ஜர்னலிஸ்ட். எங்கடா அந்த போட்டோ போடுற? தமிழ்நாடு அது போய் ஆளுக்கு 10 பேப்பர் வாங்கி உன் பத்திரிகை சர்க்குலேஷன் அப்படியாவது ஜாஸ்தி ஆகும். ஏன் போட்டோவா இல்ல, உன் கேரக்டர் கரெக்டா மக்கள் முன்னால வச்சு சர்க்குலேஷன் பெருக்குவேன். எப்படி? விக்டோரியா ஹோட்டல் ஓனர் கிட்ட நீ 5 லட்சம் லஞ்சம் வாங்கிருக்கேன். நான் 5 லட்சம் லஞ்சம் வாங்கினேன்? நீ எந்த நாய் சொன்ன? 5 லட்சம் இல்ல, 7. ஹாஸ்பிடல் எடுத்த போட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். எங்க போட்டோ? இதோ சார். நான் எங்கட பின்னாடி இருக்கீங்க சார். பின்னாடி செல்லு கிளி. இது போட்டோவா? எடுக்க கூடாதத அற்புதமா எடுத்திருக்கிற, எடுக்க வேண்டியத கன்றாவே எடுத்திருக்கிறான். நகந்தியோ கொன்னு போடுவேன். நான் யாரையும் மிரட்டதில்ல, கேட்டா நல்லது சொல்வேன், ககாம் போனா எச்சரிப்பேன், ஒரண்டு புடிச்சா டேட்டு வைப்பேன், அதுக்கப்புறம் சமாதிக்கு மலர் விளைய வச்சு கற்பூரம் காட்டிடுவேன், அவ்வளவுதான். பாப்பா ஒரு நிமிஷம் ஓடி விளையாடு பாப்பா, ஆனா நம்ம தோட்டத்துல விளையாடாத. பாப்பு மன்னோகர் ஐயா கொன்னுட்டீங்க. கோபி மன்னோகர கோகுலவாசா, சோபித்த முரளி கான விலாசா,
என்ன பேசுறீங்க? தமிழ்ல பேசுறேன். எதுக்கு போன்ல இருக்கிற? நம்ம சாந்தி பர்த்டே, நாளைக்காவது வீட்டுக்கு வந்தீங்கன்னா வரேன். வேற வேலை இல்ல, கார்பரேஷன் கிளர்க் தானே நானு. இந்த பாரு, மிஸ்ஸஸ் ஜி கே ராஜு, பணம் கொடுத்துருக்கிறேன், பங்களா கொடுத்துருக்கிறேன், கௌரவமா இருக்க நாலு பசங்களும் கொடுத்துருக்கிறேன், பத்தலையா ஒண்ணுங்க. சும்மா இங்க போன் பண்ணி கழுத்த இருக்காத, நல்ல பொண்ணு இல்ல, போன வை. அதுக்கு இல்லைங்க, நீங்க வந்தா பிள்ளைங்க. மம்மி மம்மி, என்னது நீங்க வரீங்களா? ஆமா, நாளையோட 3 வயசு முடியுது. என்னங்க, கேக் அனுப்புறீங்களா? புது துணி கூடவா? 3 பேருக்குமா? சாக்லேட்லாம் இருக்குங்க. அம்மா அம்மா, வாங்கிட்டு சொல்லுமா? வாங்கிட்டு வர சொல்றாங்க, வாங்கிட்டு வாங்க. உங்களுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துருங்க. வச்சிடுறேன். உங்க டாடி கேக் புது டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, நீங்க போய் விளையாடுங்க. அம்மா, பணம் கொடுமா? எதுக்கு? சாக்லேட்டு கேக் டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். எதுக்கு? அதான் டாடி வாங்கிட்டு வரேன். நான் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்லம்மா, போன்ல டாடி என்ன சொல்லிருப்பாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுல 12 பிறந்தநாள் வந்தாச்சு, எதுக்கும் டாடி இங்க வரல, எதுவும் வாங்கிட்டு வரல. இதுக்கு மட்டும் எப்படிமா வருவாரு? பணம் கொடுமா. அது இல்ல சங்கர், தம்பி கிட்டயும் தங்கச்சியும் கிட்டயும் டாடி தான் அமிச்சார் சொல்றம்மா. அன்பு தொல்லை கட்டட்டும். அமைச்சர் All my people, big following. Small following, big following. ஜிகே, இந்த நாள் பேசுறமே அந்த டில்லி பொண்ணு, அதாயா ஹிந்தி பொண்ணு, அந்த டான்சர், அவங்க அம்மா நம்பர் என்ன? புஷ்கா நம்பர். வடகிரி. ஹலோ, நம்ம சுத்தப்படுத்த வேண்டிய கழிவு நீர் கால்வாய் தள்ளிக்கம்மா. சாரி,
எது கேட்டாலும் குனியா வாணா சொல்லியா? யாக்கி குனியா குனியா ஜாகரன்னு சொல்லு. அச்சி கனால் குச்சியா கோ இந்த மாசம் 29ஆம் தேதி கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கிடைச்சா நீங்களும் மினிஸ்டரும் செக் மேல சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற பேர்லயே அன்னைக்கே 30 கோடி சுவிஸ் பேங்க்ல வர வச்சிருக்கேன் சொல்றேன். ஓகே ஓகே போத் பிரதர், இனி பாய் 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 பாய், நீங்க நல்ல பாய் தான். அடிச்சிடு கொட்டம் கிடிகிற மட்டும் சட்டம் தான், நீ இந்த வேளை மேயரை போலே மேயுற பொன் பண்டோ, வஞ்சி இள நெஞ்சும் தினம் கொஞ்சும் சுகம் மெஞ்சும் கண் கெஞ்சிட எல்லாருக்கும் மனம் வேர்க்கும் மயல் தாக்கும், அடிச்சிடு கொட்டம் கிடிகிற மட்டும் சட்டம் தான் உண்டோ, நீ இந்த வேளை மேயரை போலே மேயுற பொன் பண்டோ. மனதோ தவிப்பது ஏயா சேவனும் காதலுக்கோ, இது போல் புழுகுடு உடல்தான் யாருக்கும் இருந்தல்லவோ, இரவோ கதகதப்பாக தண்ணீர் எங்கில்லையோ, கட்டண தொட்டொரு கை கொடுப்போ சித்திர பெண்ணொரு அற்புதமோ, செங்கனி தங்குற பூங்குடியோ சொக்கிட பண்ணுது எப்படியோ, கிக்குகள் எத்திர கட்டழகோ கையால என்னாலும் பிள்ளாத மலா, அடிச்சிடு கொட்டம் நீ இந்த வேளை மேயரை போலே மேயுற பொன் வண்டோ, வஞ்சியின் இள நெஞ்சும் தினம் கொஞ்சும் சுகம் நெஞ்சும் கண் கெஞ்சிட எல்லாருக்கும் மனம் வேர்க்கும் மயல் தாக்கும், அடிச்சிடு கொட்டம் விடுகிற மட்டும் சட்டம் தான் வந்தோ, நீ இந்த வேளை புடிச்சிடு தப்பிடுமோ, இடையோ நெளியுது இதுதான் ஒருவித சப்பரமோ, புதுசா தினம் இங்கு ஜல்சா பண்ணா கசந்திடுமோ, பனியாய் சிரித்திடும் கண்ணியை கீழ கை சுடுமோ, பொன்னினு கண்ணம் கண்டதுண்டா ஒத்தடமென்றும் தந்ததுண்டா, மல்லிகை செண்டும் தேன் கொடுக்க தந்தது முத்தம் நீ குடிக்க, ஏறிடும் போதை இனிக்கிறதா மொத்தத்தில் கத்துக்க 300 கலைதான்.
நஞ்சி நில நெஞ்சும் தினம் கொஞ்சும் சுகம் நெஞ்சும் கண் கெஞ்சிட எல்லாருக்கும் மனம் வேக்கும் மயல் தாக்கும் அடிச்சிடு கொட்டம் விடியிற மட்டும் சட்டம் தான் உண்டு நீ இந்த வேலை மேயரை போலே மேயுறப்பம் கண்டோ அஞ்சம் பாவோ இஞ்சம் பாவோ வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐயா கார் ஸ்டாப் கார்ல இருந்து வராண்டாவுக்கு வந்துட்டாங்க ஐயா கண்ணை திறந்து பாருங்க பாருங்க ஐயா ஓ மை காட் ஐயா எங்க கூட்டு வந்துட்டியாடா வீட்டுக்கு நீங்களா ஐயா வீடுனா இதா ரெண்டு வீடு இருக்குதுங்களே ஆமா ரெண்டு வீடு எல்லாத்தையும் சொல்லு ஜி கே ராஜுவுக்கு ரெண்டு வீடு போய் சொல்லு சொல்லுங்க ஐயா போயிடுற ஐயா ஐயா லைட்டு போட்டு தொலை கூடாது முண்டம் போடுறையா அந்த சுவிட்ச் போடாதீங்கயா என் வீடு என் இஷ்டம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா இல்லங்க சடாம் பின்னால தெரியும் டீ போயிருது ஐயா ஐயோ ஐயா ஐயோ என்னங்க நீங்க இது யார் செஞ்சது நான் இல்லப்பா அது பர்த்டே கேக்குங்க கேக்க எத்த எங்க வைக்கிறதுனே தெரியாத பண்ணிங்க கேக்குதான் இப்ப யாரு பர்த்டே சாந்தி பர்த்டேங்க எந்த சாந்தி நம்ம பொண்ணு அது கூட ஞாபகம் இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவ என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா இல்ல சினிமா ஆக்டரா ஐயோ என்னங்க என்னங்க சாந்தி பர்த்டே கவுனுங்க என் படத்துல தான் ரெடி வாங்கின நீ ஒண்ணு வெளியே போய் சம்பாதிக்கலையே அதுக்கு இல்லைங்க சாந்தி வருத்தப்படுமேன்னு அப்படின்னா நான் கவலை போட்டாலும் பரவாயில்ல போல இருக்குது உனக்கு அது என்னங்க பேச்சு நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா கரெக்டா அப்ப நான் என்ன செஞ்சாலும் நிச்சயிச்சுக்கிட்டே இருக்கணும் சதா அழுவ கூடாது சிரிப்பு வரலீங்க அதுக்குதான் அதுக்கு தாண்டி நான் வீட்டுக்கு வர்றதில்ல கட்டுக்கிட்ட போட்டாடி 365 டேஸ் இப்படி அழுதுக்கு நேரம்தான் புரிச்ச என்னடி செய்வா என் வேதனை வேற எவனுக்கும் தெரியாதுடி இப்ப நான் என்ன செய்ய சொல்லுங்க செய்யறேன் அப்படி வரு நான் வீட்டுக்கு வந்தால் என்ன லாபம் என்ன செய்யணும் சொல்லுங்க வீணா மாதிரி சுகம் கொடுப்பியாடு அட்லீஸ்ட் மாலிஷாவது செய்வியா சொல்லுங்க செய்யற செய்வியா அப்பா வா வாக்கிங் போலாம் காதலர்கள் மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம் பெரிய மயிராட்டம் வந்து உள்ள போலாம் வான்ற என்னடா அர்த்தம் வாட வாடா ஐயா வாங்க பெரிய மனுஷன் ஆட்டியாடா நீ மீச மாட்டியதா மகரே நீங்க கூட மன்னிச்சிடுங்க எங்க இவரு என் மகன் தானா இல்ல எனக்கும் ஐயோதான் என் சன்ன அடிக்கிற அதிகாரம் கூட எனக்கு இல்லன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க முடியாது கொண்டு போட்டுருங்க நீ அடிக்கணும்னா அடிக்கணும் கொலை பண்ணணும்னா பண்ணணும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அடிமை வாழ்க்கை நமக்கு வாட அந்த வாழ்க்கை முருகா Oh my lord please answer my prayers என்ன பண்ணணும் சொல்லுப்பா
சித்தம் வீணாவுடு போ சொல்லிட்டாரு கடவுள் சித்தம். அவரை போடிடா. உடரா தடாத. நான் உங்க அம்மா மாதிரி சக்கர வண்டி கேட்டு நினைச்சியா? எனக்கு யார் சப்போர்ட் தேவையில்லை. God has given me two beautiful legs, one left, one right. I can stand on my own. Raju, amma ullu thekittu po. Sari amma. Amma, inime avaru veettukku varavanam solludu. Vaai mode. Avaru yaar nanchittu irukke? Unga appa. Appava? Avarku naanga ethana pullainga enna padikkrom theriyuma? At least unga peravu theriyuma? Yen peru Dave, avanga peru Andy Wadi. உன் பேரு நொண்டி கழுத. தப்பு என்ன இருக்குதுல, நான் நொண்டி தானே. எப்படி நீ பிறக்கும் போது நொண்டி இல்லையே? குடிச்சிட்டு கார் டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் செஞ்சாரு சங்கர். அன்னைக்கு அவர் கால் உடைஞ்சிருக்கணும் சங்கர். ஆமாமா, உன் கால் மட்டும் ஓடியாம இருந்தா நான் என்னைக்கோ இந்த வீட்டு விட்டு போயிருப்பேன். அம்மா அழுவாதம்மா, எனக்கும் அழுவாது. கம்போசிங் முடிஞ்சு போச்சா? இப்ப முடிஞ்சிருங்க. மேயரின் மன்மத லீலைகள் ஹெட்டிங் மட்டும் ரொம்ப போல்டா இருக்கணும், புரிஞ்சதா? சீக்கிரம் ஆகட்டும். ஹலோ. ஹலோ, என்ன வேணும் சார்? நான் சாயங்கால பத்திரிகையில இருந்து பேசுறேன். துர்கா உங்களை பத்தி பேப்பர்ல போட போகுது. எந்த விஷயத்தை பத்தி? சைனா டெலிகேட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்து பொம்பளையோட ஆட்டம் போட்டீங்கன்னு போட்டோஸோட பிரிண்ட் ஆகுது. என்ன சார் சார் பேப்பர்ல? ஏய், வாய பொத்திக்கிட்டு சும்மா கடா. என்ன செய்யணும் சொல்றது? நீ யாருடே? சாயங்காலம் துர்கா. அப்படியா? அப்ப வெட்டி எடுத்துக்குள்ள உன்ன ஒரு வழி பண்ணிடுறேன். பேப்பர் எல்லாம் போட்டு போட்டுங்கடா. பாத்தியா, உன் எழுத்தெல்லாம் எப்படி சாம்பலா மாறுது பாத்தியா? இப்ப என்னடி எழுதுவ என்ன பத்தி? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நீ எப்படி கொள்ளையடிக்கிறேன்னு எழுதுவ? சி கே ராஜு காலை பேர்ல ஏழைகளுக்கு குடிசைய கொடுத்து அந்த குடிசை மறைவில நீ சேர அட்டோழியங்களை பத்தி எழுதுவ? தினம் எவ்வளவு 6 லிட்டர் பெட்ரோல வாட்டர் டேங்கர் வழியா எப்படி திருடுறேன்னு எழுதுவ? பெட்ரோல், பெட்ரோல் என்னது? இப்ப கூட நடிப்ப மறக்கல. கிருபாகரை வச்சு நீ பெட்ரோல் திருடுறது உனக்கே தெரியாது. பெட்ரோல் என்னன்னு கூட உனக்கு தெரியாதே. படிக்காத ஆளு பதவிக்கு வந்தா இது ஒரு அட்வான்டேஜ். கிருபாகரை வச்சு நான் திருட்டுத்தனம் பண்றேனா? ஓஹோ, உனக்கே தெரியாம கிருபாகர் தான் செய்யறான்னு பிளேட்ட திருப்பி போடுறியா? பைத்த மாதிரி பேசாத.
கிருபாகரங்கிட்ட சொல்லாம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். ஆனா நீ வச்சுக்கிட்டு இருக்கிறவளோட ஜாலியா மட்டும் இருப்பான், அதுவும் நீ இல்லாத வீணா. யாருன்னு தெரியுமா? கிருபாகர் தங்கச்சி. உன்னை பார்த்தா சிப்ப கூட எனக்கு சிரிப்பு வருது. இத பாரு. தன் தாரத்திய தங்கச்சின்னு சொல்லி உங்ககிட்ட விட்டுருக்கா. இத பாரு, மேரேஜ் சர்டிபிகேட் காப்பி. This is investigative journalism. கிருபாகரங்க, கிருபாகர். கிருபாகர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எனக்கு போன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ போலாம். பரவாயில்லைங்க, மறுபடியும் வரேன். எதுக்கு? நீங்க வீட்டுக்கு போகணும்ல? வீட்டு சின்ன வீட்டுக்கு, அதான் வீணாம்மா வீட்டுக்கு. இன்னில இருந்து இது ஒண்ணுதான் எனக்கு வீடு, புரிஞ்சுதா? அந்த ராட்சசன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் முழுங்கிட்டான். ஜனங்க சொல்றத கேட்டு ராஜகுமாரன் போய் ராட்சசனை கொன்னுட்டான். அப்ப ஜனங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு? அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. சீ, இந்த கதை நல்லா இல்ல, வேற கதை சொல்லு. கதை போதுமா? நீ தூங்கு, தூங்குமா? கதை சொன்னாதான் தூங்குவேன். இத பாரு, இப்படி முரண்டு பிடிச்சா ராட்சசன் வந்துடுவான். மாட்டான். வந்துடுவான். ஐயா, நீங்களா? அம்மா இப்பதான் பிள்ளைங்களை இஷ்ட கோயிலுக்கு போனாங்க. பாப்பாக்கு உடம்புக்கு முடியலங்க. உடம்பு சரியில்லையா? ஆமா, ஜுரம் அடிக்குதுங்க. நீ போய் உள்ள படுத்துக்குமா? படுத்துக்கிட்டா இருந்த? இனிமே படுக்கவே மாட்டேன். அது இல்லம்மா, இங்க வா. அண்ணன் அடிச்ச மாதிரி என்னையும் அடிப்பீங்க. அடிச்சீங்கன்னா செத்து போயிடுவேன். பேசக்கூடாது. இனி அப்பவும் அடிக்க மாட்டேன். ஓகே நஜம்மா? அண்ணனையும் அடிக்க மாட்டீங்களே? அடிக்கல, திட்டல. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். சொன்னா கேப்பீங்களா? அம்மா கூட திட்டக்கூடாது. ஓகே. வருஷத்துக்கு ரெண்டு தடவை என் ஹாப்பி பர்த்டேக்கு வரணும். ரெண்டு பட் எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும். கிட்ட வரலாமா? Thank you. நான் சிரிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சரி. அப்போ இனிமே எப்பவும் கோபமே வராதா?
தொடலாமா? குட் பாய். இது என்ன? இது டைமண்ட்ஸ். வேணுமா? வேணாம். ரொம்ப விலை உயர்ந்தது. எவ்வளவு? மூணுக்கும். ஒரு லட்சம் பர்த்டே கேக் வாங்கலாம். இதெல்லாம் உனக்கு தான். அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. நான் அப்புறம் வர. போகாதீங்க டாடி, கதை சொல்லுங்க. வேலை நிறைய இருக்குமா, நீ இந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு அப்புறம் வந்து சொல்ற. நான் எது சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னீங்க. ஆமா. நீங்க கதை சொல்லாம போனா நான் தூங்கவே மாட்டேன். புது கதை சொல்றேன். சொல்லவோ பாய் போட்டு பட்டு பூனை தூங்க, பாடவோ தானாட்டு ஆறோ ஆறோ. சொல்லவோ பாய் போட்டு பட்டு பூனை தூங்க, பாடவோ தானாட்டு அழகா கிழிவும் அமஞ்ச அன்பெனும் கதை சொல்லி பாடிடும் ஒரு நாளில் ஆண்கிளி தனியாச்சு ஆந்தைக்கு துணையாச்சு. என்னவோ சாபம்தான் நீங்குமா பாவம்தான், பாசமும் கைகூட காணுமோ நினந்தா. போனதோ புத்திதான், கிட்டவே பூவை போல் கண்டதே முள்ளாச்சு. பாதை பிழையானதும் போதை பொய்யானதே, தப்பதும் தெரிஞ்சாச்சு சொப்பனம் முடிஞ்சாச்சு. நெஞ்சுக்குள் வெப்பந்தான் நீங்குமா இப்பத்தான், என்னையும் முன்போல நம்புமா பொன்மானே. பாசமும் கைகூட பாடவோ நான் தானே.
இருக்காங்க சார். ஒர்க்கர்ஸ் யாரும் இல்ல சார், அவங்க மட்டும் தான் இருக்காங்க. மன்னிச்சிருங்க சார். என்ன சீட் பண்ணி கொள்ளையடிச்ச பணத்துல வைரம் வாங்கி வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தல்ல, இப்ப அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குடா. என் டைமண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துரு. வெறும் திருடனா இருந்திருந்தா அட்லீஸ்ட் பாதி டைமண்ட்ஸ் அதை நான் கொடுத்திருப்பேன். ஆனா நீ நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்ட, அதனால நீ டைமண்ட்ஸ் வச்சிருந்த அந்த புலி தோல் பேக் கூட கிடைச்சு. மெஷின்ல போட்டு பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம். மேயர் எங்க இருக்கிட்ட என்ன சொல்றது?
வா சார். தூக்க பாடியில் புல்லட் இருக்குல்ல, போஸ்ட்மார்ட்டம்ல தெரிஞ்சு போச்சுனா? ஆமா, முதலியே சொல்லி தொலை கூடாது. ஆ, ஒரு ஐடியா. என்ன? காருக்கு நெருப்பு வச்சு கீழே தள்ளிடுவோம். ஆ, குட் ஐடியா. ஏய், ஒதுங்க போங்க, போங்க, போங்க. ஏய் மிஸ்டர், கீழே இறங்க. யார் நீங்க? ஐ அம் ஃப்ரம் சிபிஐ. நாங்க ரெண்டு பேரும். I am from FBI. Okay, okay, okay. FCB, hi. வண்டியில டைமண்ட் ஸ்மகிள் பண்றதா நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், வணக்கம் சார். இப்ப நாங்கெல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். அதுக்காக என்ன போய் நீங்க பைத்தியம் நினைச்சிடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பைத்தியம் இல்ல. இவன் டெஃபினட்டா பைத்தியம் தான் சார். பிளீஸ் எனக்கு மட்டும் லிப்ட் சார். எனக்கு லிப்ட் வேணும். குவாரண்டைன்னா நின்னுடும். இப்ப அடியில ஏறிக்கிறேன். But I'm a sane fellow, sir. I'm an educated man, sir. Madam, sorry, madam. Please help me, sir. Okay. I also know English. Please check the dicky for diamonds. Chicky the deck for diamonds. Deck the chicky for diamonds. Where am I not? Please follow me, yeah? Okay. Follow, follow. Yo! Diamonds illa. Dicky le oru pona mattum jaliya paduthu thoongudhu. Good night. Good night. எனக்கு படிக்கட்டு வேணும். டோன்ட் வரி மேடம், நான் பைத்தியம் இல்ல. நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. எல்லாம் மூணு வாட்டி சொல்லுவான். பாவம், ஓட்டு பைத்தியம். டேய் சந்திரா, டிக்கில போனா உன்ன மாதிரியே இருக்கடா. சரி இருக்கு சார். டேய், ஒவ்வொருத்தனும் அட்டி வாங்கி சாப்பிடுறீங்க. போமாட்டேன். மேரா பாரத் மகான். மொத்தத்துல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் வருத்தமா இருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்க. சிரிக்க முடியுமா ஐயா? சிரிக்க முடியுமா? அவனை செல்லுக்குள்ள தள்ளிட்டால இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப செல்ல இருக்கான் சார்தான் ஐயா. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சுக்க மாட்டான்னு எப்படி நம்புறது? யோ, அவன் நிச்சயம் என்ன கொலை பண்ணத்தான் ஜெயில இருந்து தப்பிச்சுக்கிட்டான். நாமே அவனுக்கு முந்திக்கிட்டா? அவனுக்கு பைத்தி முத்திடுச்சு. அத குறைக்க நீ ஆபரேஷன் பண்ண போற. அது ஃபெயில் ஆயிடும், அவன் செத்துருவான். தட்ஸ் ஆல். கழிவு நீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டம் நமக்கு டெட்லைன் அக்டோபர் 29. அன்னைக்கு செக் மேல மினிஸ்டரையும் மேயரையும் சைன் பண்ண வச்சு அந்த செக்கை ஹாங்காங் பார்ட்டிக்கு கொடுத்துட்ட நம்ம பேர்ல
30 கோடி சுவிஸ் பேங்க்ல கட்டிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? வா. காலையில வர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்துருவாங்களே. ஃபேக்டரி திறந்தா தானே வர்க்கர்ஸ் வந்து பாக்குறதுக்கு. அதுக்கு தான் பாடிய கோல்ட் ஸ்டோர் இதுல வச்சேன். அழுகி போகாம இருக்கும். அது சரி, மேயர் பணத்தை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? நாளைக்கு மேயர் மறுபடியும் செத்துட்டா இறுதி ஊர்வலத்துக்கு பாடி இருக்கணும்ல. மறுபடியும் சாகுறதா? என் மூளைய வேலை செய்ய. கிருபாகர் கவலைப்படாத, இன்னொரு மேயரை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மேயரா நடிப்பான். எவன் பண்ணுவான் இந்த மாதிரி வேலை எல்லாம்? பைத்தியக்காரன் தான் பண்ணுவான். கரெக்ட், பைத்தியக்காரன் தான் பண்ணுவான். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். இதுக்கு போய் பயந்துட்டீங்க? Operation failure. Patient alive. என்னால முடியாதுங்க. நோ நோ, இன்னொருத்த மாதிரிலாம் நான் அடிக்க மாட்டேன். நான் வேணா ரெக்கார்ட் டான்ஸ் பிரேக் டான்ஸ் எல்லாம் பண்றேன். ஓ, நான் கைதுல கை கொடுத்த தள்ளுற? இப்ப கூட மாட்டியா? 2 லட்சம். நீ வேஷம் போட்டா இந்த பணம் எல்லாம் உனக்கு தான். இந்த பணம் எல்லாம் எனக்கே வா. உனக்கு நடிச்ச அப்படின்னா இந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். மேயராட்டம் நீ எதுக்கு நடிக்கணும்னா, அவருக்கு விஷச்சரம் வந்து ட்ரீட்மெண்ட்காக சுவிட்சர்லாந்து போயிருக்காரு. இது வெளியே தெரிஞ்சு அவர் பதவி போயிடும். அப்போசிஷன் ஆளு சீட்டு பிடிச்சிடுவான். அவன் நல்லவனும் இல்ல, லஞ்சாவதாரம், முழுங்கிடுவான். அவன் மேயர் ஆயிட்டா இங்க இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நான் இப்படி செய்யறேன். அவர் மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் கூட சொல்லல. எதுக்குன்னா, அவர் சம்சாரம் ஹார்ட் பேஷண்ட், பிள்ளைங்க சின்னவங்க. இத சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. நீதான் மேயராட்டம் கையெழுத்து கூட போடணும். அவர் கையெழுத்தை பார்த்து எப்படி போடணும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நாங்க சொல்லாம எங்கேயும் எப்பவும் சைன் பண்ணக்கூடாது. அவர் பேசுனத கேசட்ல பார்த்தல, இப்ப அதை பார்க்காம அவராட்டம் நடிச்சு காட்டு. விளையாட்டு சொன்ன என்ன வேணும்? கிருபா சார், அக்டோபர் 29 வரைக்கும் மேயர் ஆட்டம் நடிக்கணும். அதுக்கப்புறம் நீ போயிடலாம். நீங்க கோபப்படாம கேப்பீங்கன்னா ஒரு விஷயம். என்ன? 29க்கு அப்புறம் மட்டும் என்ன விட்டுருவாங்களா? போலீஸ்லயும் மெண்டல் ஹாஸ்பிட்டல்லயும் தேடுவாங்களே. சட்டத்தோட கண்ணுல நீ இறந்து போயிட்ட. உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ரியலிங்க? எவனும் என்ன எதுவும் செய்ய முடியாதா?
இத நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாது. ஏன் அப்பவே ஓடி போயிருப்பேன். சந்திரன், இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அம்பேல். சந்திரன் கதவத்தர, ஓடி போறதுக்கு முயற்சி பண்ண, ஆஸ்பத்திரியில ஒருத்தனை மர்டர் பண்ணி ஓடி போயிட்டான்னு கேஸ் ரிவர்ஸ் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். உன் சாவும் வாழ்வும் என் கையில இருக்கு. கதவத்தர, என்ன கொல்ல போறவீணா? நீ எனக்கு செக்ரட்டரியா இல்ல அவனுக்கா? இங்க வாடே வாடே. சந்திரன், ஜி கே ராஜேந்திரன். ஏமா ஆத்திரப்படுற? ஆத்திரம் இல்லப்பா, வெறி. நீ ஜர்னலிஸ்ட் அம்மா, அதனாலதான் அவனை இவ்வளவு நாளா பேரா வளைத்த, இப்ப கத்தி அழைதுக்க போற. சந்தர்ப்பம் பார்த்து அவனை நான் கொலை பண்ண போறேன். சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? மீட்டிங் ஆனதும் வோட் ஆஃப் தேங்க்ஸ் படிக்கணும். யாராவது கேள்வி கேட்ட என்ன செய்யணும் ஞாபகம் இருக்கா? எல்லாமே மறந்து போச்சுங்க. முதல்ல இருந்து எதை சொரிஞ்சா என்ன சொல்லணும் சொல்லுங்க. மறுபடியும் தலையை சுரிஞ்சா எஸ், மூக்கு சுரிஞ்சா நோ, கழுத்து சொன்ன நோ கமெண்ட்ஸ். மூணையும் சொரிஞ்சீங்கன்னா எனக்கு என்ன சொல்லி சிறுங்க நினைச்சிய? சொல்லத செய். இருங்க இருங்க, என்ன நீ அங்க இருங்க. ஏதாவது தப்பு நடந்து நான் கண்ணா பின்னானு வளரட்டா? பாலிடிக்ஸ்க்கு அதான் தேவை, எதுவும் வளரலாம். இன்னும் சொல்லணும்னா நீ வளரணும், அப்பதான் உன மேயர் நம்புவாங்க. உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோக், உங்களை நாளைக்கு பாப்பாரு. போங்க போங்க. அதிகமா வளரணும், மினிஸ்டர் நினைச்சுக்குவாங்களா? மென்டல் நினைச்சுக்குவாங்க. வாடா மடையா. தம்பி, ஆட்டுக்கிட்டே நட. ஐயோ, என் இனிய நண்பர்கள் வணக்கம். டியர் மெம்பர்ஸ், இன்னும் சிறிது நேரத்தில் கார்ப்பரேட்டர்ஸ் மீட்டிங் தொடங்க இருக்கிறது. கடந்த மாதம் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை பற்றியும், வருகின்ற மாதம் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை பற்றியும் மேயர் அவர்களை யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம். மேயர் சார், மேயர் சார், மதிய உணவுல ஒரே கல்லா இருக்கு, கவனிக்கணும்னு போன மாசம் மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். ஆனா விஷயம் இன்னும் அப்படியே இருக்கு. மதிய உணவுல கல் அப்படியே தான் இருக்கணுமா? பொறுப்பில்லாத பதில். மேயர் சீட்ல உட்கார்ந்துட்டு எஸ் எப்படி சொல்றீங்க? தலை சொரிஞ்சா எஸ் தான் சொல்லணும். இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஆர் யூ நாட் அஷேம்ட்? நோ 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 சொன்னா நோ என்று. நோ தான் என்போ நோ. விக்டோரியா ஹோட்டல் எதிரில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கடைக்காரங்களை மிரட்டி காலி செய்ய வச்சது உங்க ஆளுங்க தான் பார்த்தவங்க சொன்னாங்க. இதுக்கு பதில் சே எஸ் ஆர் நோ. ரெண்டும் சொல்ல மாட்டேன். நோ கமெண்ட்ஸ். கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது மிஸ்டர் மேயர்? அக்டோபர் 29. அதுக்கப்புறம் 30 வரும். உக்காரியா? அது இல்லைங்க, உக்காரியா. Now, the mayor will thank the corporation members. உக்கா, என்னமா பண்ற? என்ன விடுப்பா? உனக்கு பைத்தியமா? ஜெயில போட்டுமா? இந்த முட்டாள் மேயர் கிட்ட இருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. மிஸ்டர் வெங்கட்ராமன், அந்த பேப்பர் எடுத்து மேயர் கிட்ட கொடுங்க. Thanks, Daddy. அதா ஆது. என்ன மடியில தானே? நீ தானே உயர இருக்கு. ஆமா பாயா. ரொம்ப தேங்க்ஸ் மா, சமயத்துல வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துனேன். துர்கா, சாயங்காலம் துர்கா, அந்த உயர அப்படி போடு. ஆமா போலாம்.
பத்தி போயா. சாயங்காலம் துர்காவா, அப்ப கால பேரு வா. கொஞ்சம் வீணா எங்க உட்காரு, உள்ள வந்த நுண்ணுச்சு அழுதுருவா. டைமண்ட்ஸ் ஓட வர, நம்ம டைமண்ட்ஸ் இங்கதான் இருக்கு. ஜானகிமா பைய கேளு. நீங்களா பைய கேளு. பை எங்க எங்க வச்ச வச்ச பை எங்க வச்ச பையா? புலித்தோல் பேக். புலித்தோல் பேக் எங்கிட்ட இப்ப கொடுத்தீங்க? முந்தானாள். முந்தானாள் முந்தானாள் நீங்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே. டாடி டாடி முந்தானாள் நீ கதை சொன்னப்போ பேபி நீ போய் விளையாடுமா பாருங்கம்மா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக். போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கோவப்படாதீங்க, ஒருவேளை பெட்ரூம்ல வச்சிருக்கலாம், நான் போய் பாக்குறேன். இல்ல அது ஒண்ணுதான் இந்த வீட்டுக்குள்ள, எனக்கு தயவு செஞ்சு நடக்குள்ள போகாத. ஐ அம் சாரி மேயர் சார், நீங்களே போய் பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடு, போ நான் வெளியே இருக்கேன். போ சக்கரத்தை ஏத்தி போய் தேடு போ. என்ன சார் தர்றீங்க? ஒண்ணு இல்ல. பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். நானும் பண்ணு. டாடி டாடி நீ மாறி போயிட்டேன்னா சங்கர் நம்ப மாட்டேங்கிறான். சங்கரா? ஐயோ நம்ம பைத்தியகார ஆஸ்பத்திரி வாட்ச் பண்ணா என்னங்க நீங்க எதிரிலே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எதிரியா? ஓ சங்கரா சங்கரா மை சன், யோர் சன். 10th பப்ளிக் எக்ஸாம் வருதே, நல்லா படிச்சிட்டியா? என்ன என்னங்க வேற ஒண்ணு கேக்கலங்க, மாசத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி பிள்ளைங்களோட வந்துருங்க பிளீஸ். மேயர் சார் போலாமா? நான் புறப்படணும். ஏதாவது செய்துகிட்டே இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இனிமே உன் கழுத்துக்கு எந்த ட்ரபிள் இல்லம்மா. தினம் ரைட் ஷோல்டர் மேல இப்படி, லெப்ட் ஷோல்டர் மேல இப்படி, மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணு, நார்மல் ஆயிடும். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். ஹலோ மேயர் சார். என்னாச்சு?
சாவித்ரி, மேயர் வந்திருக்காரு. அப்படியா? வணக்கம் சார். உமா சௌக்கியமா? உங்க உடம்பு எப்படி இருக்குமா? நோய் முத்தி போச்சு. நாங்க நாளை எண்ணி படுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆன ரெண்டாம் வருஷம் புருஷனை பறி கொடுத்தேன். இருந்த ஒரே ஒரு பிள்ளைய பாத்துக்கிட்டு எவ்வளவு நாளா வாழ்ந்தேன். இப்ப அந்த பிள்ளையும் என்ன தனியா விட்டுட்டு செத்து போயிட்டா. நான் இருக்கும்போது மகன் இல்லைங்கிற கவலை எதுக்கு உங்களுக்கு? சரி, டாக்டர் இப்ப என்ன சொல்றாரு? ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல செலவாகும் சார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. கிருபாகர், 20,000 ரூபாய்க்கு செக் எழுதி உங்களுக்கு கூட. 20,000? உங்க அப்பா சொத்தை நினைச்சியா? என் சொத்துல இருந்து எனக்கு கொடுப்பேன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்ல எழுதிட்டு கூடு. சரி சார். நல்ல நாள் சைபர் போர்டு. மேயர் நோயாளிங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறாரு, நீங்களும் போய் கேளுங்க. மேயர் எல்லாருக்கும் பணம் கொடுக்கறாரு, போய் கேளுங்க. மேயர் பணம் கொடுக்கறாரு, போங்க. எனக்கு ஏதா ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன கிருபாகர், ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்துடலாமா? கூட்டிட்டு வந்த உன் துணிச்சல பாராட்டி நல்ல பரிசு கொடுக்கத்தான். மேயரை கத்தியால குத்த பாக்கறியா? அத நான் பாக்கலன்னு நினைச்சிட்டேன்ல. டேய், பாப்பா குறுக்கு வழியில போறா, நம்ம பரிசா? கால கைய உடைச்சு ஸ்டோர் ரூம்ல போட்டுடுங்க. பாரு மிஸ்டர் கிருபாகர், ஜிகே ராஜு நகர் காலனில திருட்டுத்தனமா பெட்ரோல் எப்படி எடுக்கிறாங்கன்னு போட்டோவை நானே அழகா எடுத்துட்டேன். இப்ப அது பத்திரமா எங்க அப்பா கையில இருக்கு. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நான் போலன்னு வச்சுக்க. அது போலீஸ் கையில இருக்கும், அப்புறம் உன் காலம் கையில தான் முடியும். அப்படியே இவ வீட்டுக்கு போய் அந்த போட்டோஸையும் நெகட்டிவ்ஸையும் குளித்துட்டு இவளையும் இவ அப்பனையும் எங்கேயாவது கொண்டு போய் தீர்த்துடுங்க.
தெரியாது. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும் நினைச்சேன். நம்மால் இல்லைங்க, என் பேர் துர்கா. தம்பி, சமயத்துல வந்து காப்பாத்தனீங்க, உங்களை எங்களால மறக்கவே முடியாது, ரொம்ப நன்றி. நீங்க மேயர் மொகஜாடா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? நான் மேயர் பால, மேயர் மேயர் புள்ள, பேரு பாபு, ராம் பாபு, ஜி கே ராம் பாபு. மேயருக்கு இவ்வளவு பெரிய பிள்ளையா? பிறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்களே. மேயர் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன். அவங்க போய் போலீஸ்ல சொல்றதுக்கு முந்தி பெட்ரோல் பைப் லைன்ஸ் மொத்தத்தையும் எடுத்துருங்க. எவன் வந்து பார்த்தாலும் ஜி கே ராஜ் காலனில குடிசைங்களை தவிர எதுவும் கண்ணுல படக்கூடாது. நீங்க செஞ்ச முட்டாள்தனத்துக்கு எல்லாம் நஷ்டம். திடீர்னு வந்து எங்களை உதச்சு அவங்களை எழுத்துட்டு போயிட்டாங்க சார். குளிச்சிங்க வெட்டி பசங்களா? அந்த போட்டோஸ் என்ன செஞ்சீங்க? நெகட்டிவோட சேர்த்து கொடுத்துட்டோங்க. தேங்க் காட். அதாவது செஞ்சீங்களா? உங்க அப்பா உங்களுக்கு ஆகாதா? எப்படிங்க ஆகும்? எங்க பிள்ளைன்னு அவர் ஒத்துக்கவே இல்லை. எங்க அம்மாவுக்கு அவர் செஞ்ச துரோகத்துக்கு எப்படியும் பழி வாங்கியே தீருவேன். ஐயா மணி அடி, ஐயோ மணி என்ன, உங்கள்ட்ட ஓடலையா? இவங்கள்ட்ட பாக்கலாமா? ஐயோ அது 90 மினிட்ஸ் கேசட்டுங்க. கேசட்டா? அது என்ன புரியாதுங்க. யாரா இருக்கும்? அதான் எனக்கு தெரியல. சந்திரங்க, சந்திரன், சந்திரன், ஏய் சந்திரன், கதவு தரலாம். சந்திரன், சந்திரன், ஏய் சந்திரன், கதவு தரலாம். எங்க போயிட்டா கிருபாக்க? உள்ளதா இருக்கியா? என்ன இது, எங்க போனாலும் தொந்தரவு. டேய், இவ்வளவு நேரமா கதவு தட்டிக்கிட்டு இருக்கேன், திறக்காம என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? காதுல தண்ணி போயிடுச்சு. இப்ப சொல்ல என்ன விஷயம்? நீ இருக்கிய வைத்தியக்காரன். இத சொல்றதுக்காக கதவெல்லாம் வச்சுட்டு உள்ள வந்த? இது வந்து டெப்பிக்கிறதுக்கு நேரம் காலமே இல்லையா? பாவம், அவர் எவ்வளவு பதறி போயிட்டாரு. சீக்கிரமா வா. தேவைப்பட்டோன் அடி. லலிதாம்மா, மேயர் சார் போன் பண்ணி உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அவருக்கு பெரிய மனசுங்க, அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். பூல்
फूलों के रंग से दिल की कलम से तुझको लिखी रोज पाती कैसे बताऊं किस किस तरह से पल पल मुझे तू सताती तेरे ही सपने लेकर के सोया तेरी ही यादों में जागा तेरे ख्यालों में उलझा रहा हूँ जैसे कि माला में धागा हाँ बादल बिजली चंदन पानी जैसा अपना प्यार लेना होगा जन्म हमें कई कई बार हाँ इतना मधुर इतना मधुर இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் இந்த அட்ரஸ்ல கொடுத்துரு ஜாகிரத அசம்பிளி மேட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணும் சார் அங்க கொடுக்கறத வாங்கிட்டு வா ஏன் இப்படி அடிக்கிறீங்க பேசுன மறுபடியும் அடிப்பேன் இது அசம்பிளி லெட்டருமா கிடைச்சது கண்ணத்துல எப்படி கொடுத்தது ஸ்லைட் கிஸ்ஸா பிளைன் கிஸ்ஸா செருப்பு கிஸ் செருப்பு கிஸ்ஸா சரி எங்க இருந்து பேசுற இப்ப நீ அசம்பிளி அம்மா வீட்டு பக்கத்துல இருக்க காசி ஜெனரல் ஸ்டோர்ல இருந்து காசி நம்பர் என்ன சொல்லு போன் நம்பர் 42464 என்னடா அது நம்பர் மட்டும் திடீர்னு லேடி வாய்ஸ்ல வருது செருப்படி உனக்கு கன்னத்துல வந்ததா தொண்டல வந்ததா மிஸ்டர் ராஜு நான் தான் துர்கா அவன் ஒன்னு தெரிஞ்சுக்க என் பையனுக்கு நாலு பெரிய இடத்து சம்பந்தம் வந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு என் பையனோட வழிக்கு நீ வராது என் பிரஸ்டீஜ் பாழடிச்சிடாத உன் பையனை லவ் பண்றது உன் பிரஸ்டீஜ் பாழடிக்கிறதா துர்கா நான் பெரிய முரணு டாடி டாய் ஷட் அப் செருப்பு தூக்கி விட்டேன் என் சன்னனி லவ் பண்ண கூடாது மிஸ்டர் ராஜு உன் பேச்ச நான் கேட்கணும் இந்த நிமிஷத்துல இருந்து உன் பையனை நான் லவ் பண்ணுவேன் ஹலோ அம்மா துர்கா உனக்கு தான் போன காரன் லவ்லி கேட்டேன் ஏரியா I love him I love him I love him Thank you துர்கா நான் இப்ப ஃாதரா பேசல சன் ராம்பாபு ஓ புள்ளையா டாடி கிட்ட அடிபட்டு வெக்கல உனக்கு லெட்டர் எழுத மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு அது துர்கா இத பாரு என்ன ரியலா லவ் பண்றேனா 10 நிமிஷத்துல நீ காந்தி பார்க்க வந்தாவணும் 10 நிமிஷம் ரொம்ப கஷ்டமாச்சே எல்லாத்தையும் கட்டி போடணும் கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வரட்டுமா ஓகே நீ பார்க்குக்கு வரலன்னா
அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. அவர் வராரு, நீ போயிடு. வரா? ஓ, வேகத்தை பார்த்தா அந்த பயலன் நிஜமாவே லவ் பண்ற போல் இருக்க. பாருமா, இவனை பிடியில வச்சுக்கிட்டு ராஜுவோட ரகசியங்களை இவன் வாயால வரவழைக்கணும்னு தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா. நீ நிஜமாவே அவனை லவ் பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேமா. டாடி, என்ன ரொம்ப மட்டமா இட போடுற? மேல பிடிக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு நான் காதலி, அதுக்கப்புறம் அவன் யாரோ நாயா. நீங்களா? நம்ம காதல் மறந்துரு. என்ன சீனே மாதிரி போச்சு. நாம என்ன லவ் பண்ணவே ஆரம்பிக்கலையே, மறந்து போறதாவது? ஏய், என்னாச்சு? நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, உன்ன லவ் பண்றேன்னு ஃபைலாலே அடி பின்னிட்ட. இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு பயப்படுறியே, நீ ஆம்பள தானா? எங்க டோக்காதறது ப்ளீஸ். சாரி. உட்காந்துட்ட என்ன பண்ணுவ? அதை உட்காந்து உட்காந்துட்டேன், அதை கிட்ட மட்டும் வந்துடாத ப்ளீஸ். ஏ, அது ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, என் டேடி தான் அப்படி சொன்னாரு. நீ நைஸா கிட்ட வந்து உட்காந்துட்டு மெதுவா கைய பிடிச்சிருவேன், பெரிய ரவுடி ராணியா நீ. பிடிப்ப கைய என்ன, கால கழுத்த தலைய எல்லாம். ஐயோ, எங்க அப்பா கூட நல்லா சரியே. சரி, எத்தோட முடிச்சுக்க, தயவு செஞ்சு கட்டி பிடிச்சிடாத. கட்டி பிடிக்கலனா அது எப்படி? எது? அதா எது? காதல் மன்ன கை மேலே பத்து கனியும் மொட்டு வாயா நீதான். சூடும் இங்கு ஏற வாய் போட நானும் கூட ஆவேசந்தான். நூறு 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 முத்தம் பூ போலே ஒயன ஒயனா, கேளு கேளு கேட்கும் போது தந்தாலே. Thank you.
அசையாந்து போடும் அம்மா. நானும் கனியோ பொடியோ கன்னி மொழி கதையோ புதிரோ அசந்தேனேவோ அம்மாடி கசக்காத தேனே தேனே. நூறு 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 முத்தம் பூ போலே கேளு கேளு கேட்கும் போது தந்தாலே ஒயன ஒயன காதல் மன்ன கை மேலே பட்டு கனியும் மொத்து வாயம் நானும் கூட ஆலை சென்றான். நூறு 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 முத்தம் போலே கேளு கேளு கேட்கும் போது தந்தாலே. பேசாம வந்தா எப்படி? ஏதாவது பேசு. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி தீர்த்துட்டேங்க, அடுத்து ஆரம்பிக்கணும். இல்ல நீங்க ஏதாவது கேட்டு ஆரம்பிக்க. கேட்டா தருவியா? தருவியா? கண்டிப்பா. இதுல என்ன கேளு. ஜி கே ராஜு காலனி கிட்ட பெட்ரோலை திருடி கார்பரேஷன் வாட்டர் டேங்க் வழியா தண்ணி சப்ளை செய்யற மாதிரி பெட்ரோல் சப்ளை செய்யறாங்க. அந்த வாட்டர் டேங்க் டெய்லி பில்ஸ் ஃபைல் வேணும். கொண்டு தருவியா? கொண்டு வரேன். அது எதுக்கு? அது அந்த சாட்சி ஆதாரத்துல உங்க டாடி அரெஸ்ட் செய்யறதுக்கு. ஓகே. 29 வரைக்கும் என் டாடி கொஞ்சம் விட்டுரு. ஏன்? நான் தப்பிச்சு போகணும்ல. தப்பிச்சு போகணுமா? அது உனக்கு புரியல. ஸ்டடிஸ் நான் முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க. நிஜமா பல்ஸ் கொண்டு வருவல்ல? நீ நம்மள எங்க அப்பா மேல சத்தியம். நீ ரொம்ப நல்லவன் ராம்பாபு. எனக்கு என்னமோ மாதிரி இருக்க. பல்ஸ் கொண்டு வருவல்ல? எங்க கொண்டு? நாளைக்கு ஹோட்டல் விக்டோரியால இதே 4 மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இதான் தொந்தருவீங்க. சரி, திருப்பாக்கர் தலையில மிளகா அரைச்சி ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். எப்படியா சமாளிச்சத? புது தம்பதிகளுக்கு பாலும் பழமும் எதுக்கு குடிச்சாதான்? அந்த அளவு சக்தி இல்லனாலும் கொஞ்சம் சக்தியாவது வரும். இது நமக்கு முதல் இரவு இல்லையா? ஐ மீன் முதல் பகல் இல்லையா? ஓ மீனா, உணர்ச்சி பிளம்பாயிட்டேன். மீனா இந்தா குடி. வரலுக்கு என்ன? சரி சரி வா, சீக்கிரமா போயிட்டு வரலாம். போயிட்டு வரலாமா? போயிட்டு வரேன். சாந்திரன் சாந்திரன் சாந்திரா
ஏய் சந்திரன், சந்திரா ஒன் மினிட் ட்ரெஸ் அவுக்கணும்ல. ஆடும் நேரம் இதுதான். சந்திரன் ஓ சீக்கிரமா. பக்கத்துல படுத்துக்க. பக்கத்துலயா? இதோ பக்கத்துல படுத்துட்டே. சந்திரா எவ்வளவு மிருதுவா இருக்க. சந்திரா நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். அழகான பொண்ணு, அதுவும் என்ன காதலிக்கிற பொண்ணு, வான் அப்புறம் வராம இருப்பேன். ஃபைல் எடுத்துட்டு வந்தியா? நோ நோ. Thank you. நல்ல போலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம், உங்க டாடி வந்திருக்காரு. டாடியா? ஓ வீணா கூட இல்ல. எப்படி தெரியும்? ஆமா எனக்கு எப்படி தெரியும்? தெரியும், இந்த பொம்பளைக்கு அத்தை எங்க அம்மாவுக்கு துரோகம் செஞ்சாரு. வா நம்ம கீழே ரெஸ்டாரண்ட். Thank you. என்னாச்சுன்னு
கடிக்கணும்னா கடிச்ச, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுச்ச. நாம எப்போ இப்படியே இருக்கணும் சந்திரன்? எப்படி முடியும்? அக்டோபர் 29 வரைக்கும் தான் இந்த கதை. என்ன அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன, உடம்பு சரியா போய் ஒரிஜினல் மேயர் வந்துருவாரு, நான் போயிடுவேன். இனிமே எங்க மேயர் எப்போ கொலை பண்ணி போனத்தக்கோ ஸ்டோரேஜ்ல தொங்க வச்சிட்டோமே. இவ்வளவு பேர் இருந்து ஒரு ஆள் பிடிக்க முடியல. வணக்கம். சௌக்கியமா இருக்கேன் சார். ஸ்டாப் இட். என்னடா சிரிப்பு? நான் சிரிச்சா நீங்களும் சிரிச்சிருதா? என்னுடைய முழு பேரு களத்தூர் நித்திய கல்யாண ராமச்சந்திரன். ஐயோ, மேயர் இல்ல, ராம்பாபு இல்ல, சந்திரன் இல்ல, களத்தூர் சத்ய கல்யாண. நிஜமா நீ யாரு சொல்லு? டிகிரியும் கத்துக்கிட்ட சூஷனும் என்னாலும் சோறு போடாது.
அன்னாடம் செடியோ உத்தியோகம் இல்லையோ அப்புறம் தான் அறிஞ்சுக்கிட்டேனோ. ரிகார்டு டான்ஸோடு பிரேக்கும் தானாடி காணாத பேரு கண்டாச்சு. மைக்கேல் ஜாக்சன் தான் கை பேசும் டைசன் தான் கோதாவில் மோத வந்தாச்சு. காலேஜ் டிகிரியோ பத்து கிட்ட டியூஷனும் என்னாலும் சோறு போடாது. அன்னாடம் செடியோ உத்தியோகம் இல்லையோ அப்புறம் தான் அறிஞ்சுக்கிட்டேனோ. ஒட்டி உரசிக்கோ உசுறு நீதான் கட்டிக்கோ. ஒட்டி ஒட்டி உரசிக்கோ உசுறு நீதான் கட்டிக்கோ. மச்சானத்தான் தழுவிக்கோ பருவ கொடி நீதான் நல்ல பவள கொடி நீதான். சொந்தமுள்ள ஒருத்தனோ தழுவிடையே புருஷனோ. சொந்தமுள்ள ஒருத்தனோ தழுவிடையே புருஷனோ. பாசம் என்ன இருப்பதோ மனம் முடிச்சால் நீத்து வளர்ந்த கண்ணம்மா. பூவை கூலினா கொஞ்சினா என்னம்மா. நாளோ நினைப்புல என்னவோ உன்னை கெஞ்சறா கொஞ்சறா என்னமே. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. தீத்துக்கோ தீத்துக்கோ தீத்துக்கோ. காலேஜ் டிகிரியும் கட்டுக்கிட்ட டியூஷனும் என்னாலும் சோறு போடாது. அன்னாடம் தேடியோ உத்தியோகம் இல்லையோ அப்புறம் தான் அறிஞ்சுக்கிட்டேனோ. மல்லி தேன் வண்டு ஆடும் மல்லி. நான் காதல் கொள்ளுற பெண்ணோ மலராத அரும்புதானு. அடி பட்டு வண்ண கிளியே என் சோலையில் பாடும் குயில் நீயே. மாசி மாசனா தாலி கட்டவும் முத்தம் எனக்கு தானே. காலேஜ் டிகிரியும் கத்துக்கிட்ட டியூஷனும் என்னாலும் சோறு போடாது. அன்னாடம் தேடியும் உத்தியோகம் இல்லையோ அப்புறம் தான் அறிஞ்சுக்கிட்டேனோ. ரிகார்டு டான்ஸோடு பிரேக்கும் தானாடி காணாத பேரும் கண்டாச்சோ. மைக்கேல் ஜாக்சன் தான் கை பேசும் டைசன் தான் கோதாவில் மோத வந்தாச்சோ. காலேஜ் டிகிரியும் கத்துக்கிட்ட டியூஷனும் என்னாலும் சோறு போடாது. அன்னாடம் தேடியும் உத்தியோகம் இல்லையோ அப்புறம் தான் அறிஞ்சுக்கிட்டேனோ. நீ ரொம்ப நல்லா டான்ஸ் செய்தேப்பா. நீ படிச்ச பையன்னு ஏதோ கஷ்டத்துல இருக்கேன்னு நம்ம விட்டல் சொன்னா. ஆமா, நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் கஷ்டப்படுறத பார்த்தாலே எனக்கு இந்தியாவிலே எரிச்சல இருக்குப்பா. அது சரி, உங்கூட பொண்ணு டான்ஸ் பண்ணால திவ்யா. கூப்பிடுவேண்டா. நீ நல்லா டான்ஸ் பண்ணேன்னு சொல்லத்தான் வந்தேன். காட் பிளஸ் யூ திவ்யா. எதுக்கு ஐயா உங்கூட பேசணும் தான். சி, இதுவா இவர். இவர் இல்ல சார், பெரிய கான்ட்ராக்ட். திடீர்னு அந்த சேட்டு என் கை நிறைய பணத்தை எடுத்து வச்சாரு. ஒரு மாசம் பூரா டான்ஸ் ஆடினாலும் அவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. தவிர அவர் என்ன ரொம்ப பாராட்டி பாராட்டி பேசினாரு. கலைஞனுக்கு பணத்தை விட பாராட்டு தான் பெருசு. சோ அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர் டான்ஸ் தெரிஞ்ச ஹீரோ ஹீரோயினுக்காக தேடிட்டு இருக்கிறதாகவும் அவர்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி சிபாரிசு பண்றதாகவும் அவர் சொன்ன போது கேள்வி கேட்காம நம்பினேன்.
ஆமா, நாளைக்கு ஈவினிங் டீலக்ஸ் கான்டினென்டல்ல உன் பேர்ல ரூம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணு. நான் அந்த டைரக்டரோட கரெக்டா அங்க வந்து சேர்ந்துறேன். இன்னைக்கு நான் பணம் கொடுத்துக்கிறேன். உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஐயா. வரேன் ஐயா, வரேம்மா. சந்திரன், நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சேட்டு சொன்ன சினிமா டைரக்டர் அங்க வரப்போறாருன்னு நினைச்சுக்கிட்டு மடத்தனமா என் பேர்லயே ரூம் போட்டுக்கிட்டேன். ரூமுக்கு வந்த உடனே சேட்டு டைரக்டர் வந்ததும் வரவேத்து கூட்டிட்டு வான்னு என்ன கீழே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. காரிடார்ல நான் டைரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கஸ்டமருக்காக சில பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த ஆம்பளைங்க கூட ஜாலியா தோல்ல கை போட்டுட்டு அவங்க போன போக்க பார்த்ததுமே இடம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சேட்டு மேல மெதுவா சந்தேகம் வந்துச்சு. திவ்யாவை அந்த ஆள் கூட தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு தெரிஞ்சு மாடிக்கு ஓடினேன். வழியே இல்ல, தண்டனையை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு. அதுவும் ஜட்ஜுக்கு முன்னாலே நீ குத்தத்தை ஒத்துக்கிட்டா. செய்யாத குத்தத்தை யாரு ஒத்துக்க முடியும்? கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கையை இப்படி வச்சே, கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. தப்பு சாமி, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன சார் இது? பகவத்கீதை. ஆர்டர், ஆர்டர். ஒரு இட்லி ரெண்டு வடை. அடுத்த ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். ரைட், ரைட். Your Honor. Your Honor. Your Honor. Your Honor. Sege note panna. Your Sege note panna. Behave yourself. Behave yourself. What is this echo? What is this echo? Your Honor. Your He's acting. He is acting. Now look here. This is, this is contempt of court. Contempt of court. Hey man. Hey, look here. Hey. Your Honor. I would like to tell you. Hey. Sorry. Hey. Oh. Order, order. 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 கொஞ்ச நாள் அங்க இருந்தா வெளியே விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்காதுங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்க இருந்தும் தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியில தான் கிருபாகர் கண்ணில் பட்டேன். அவன் டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன வெளியே அழைச்சிட்டு வந்து மேயர் ஆகிட்டான். இவ்வளவும் நிஜம்னா இதுவரை என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தான் போல இருக்க. ஒண்ணு மட்டும் நிஜம். என்னது? ஏது கதெல்லாம் விட்டுருங்க, சும்மா சொல்லுங்க. இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியணும் இல்ல. நான் ஐ மீன் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னது மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னேன் தவிர தப்பா ஒண்ணு. எப்படி நம்புறது?
எப்படி நம்புறது? எதுங்க? அதா இப்ப நீங்க எதை சொன்னீங்களே, எப்படி நம்புறது? இத எப்படி நம்ப வைக்கணும்? நகத்தை கடிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லணுங்கிறியா, கண்ணோடு கண் நோக்கி சொல்லணுங்கிறியா, கையோடு கை சேர்த்து சொல்லணுங்கிறியா, இல்ல கட்டு பிடிச்சிட்டு சொல்லணுங்கிறியா? பேச்சுதானா? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. அனுபவம் காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது. ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பது. ஓயாமல் என் நெஞ்சில் உன்னந்தே ஆத்தாடி கண்பார்வை என் மீதா உனி நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது. ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பது. தடிப்பதோ சிறிது உறங்க மடிகொடு, தழுவ தழுவ தடுப்பதோ அழகு முழுதும் அளந்திடு. மருவி மருவி அடைப்பதோ வயதும் மனதும் துடிப்பதே, இதுவும் அதுவும் கொடுப்பதோ சபலம் உனக்கு பிறப்பதே. தென்றலும் தேங்கினாலே புஷ்பமே நோக்குமா, காதல் ஓர் போதையாகும் கண்ணி போகும் என்மடி ஏந்தினால் வாழுவோ மடல். காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது. ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பது. ஆத்தாடி கண் பார்வை என் நீதா உனை நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது. ஆசை தாளமும் அழகியில் பூஜையில் பிறப்பது. மதுர சுவைகளோ பருகும் பொழுது இனித்திட, தேனிலே ஊறும் இந்த தூமடல் போதுமா, தென்னையின் கள்ளும் இந்த பூவுதட்டில் ஊறுமா, கொண்டு போ மனம்
காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது. ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பது. ஓயாமல் என் நெஞ்சில் உணர்ந்தே ஆத்தாடி கண் பார்வை என் மீதா உனி நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது. ஆசை தாளமும் அழகின் பூஜையில் பிறப்பது. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு? இதெல்லாம் போய் போலீஸ் இது இல்ல நேர பத்தி வா. வேணாம். ஏன் நிஜத்தை நான் பேசினேன்னு ஒரு வாட்டி செய்யாத குத்தத்துக்காக என்ன உள்ள தள்ளிருக்காங்க. இப்ப போலீஸ் போனேன்னு வச்சுக்க மறுபடியும் உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாயர் வந்து கொலைதான் பண்ணேன்னு ஒத்துக்க ஏன் பார்த்தம்பின்னு சொல்லுவான். மறுபடியும் பைத்தியார மாதிரி நடிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா அந்த டெக்னிக்கும் பழசாயிடுச்சு. மென்டல் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட வரைக்கும் சந்திரன் செத்து போயிட்டான். செத்தவன் பொழைக்கிறதே தப்பு. அப்படி பொழைச்சவன் மேயரை கொன்னுபிட்டான்னு இன்னொரு கேஸ். இனி இதெல்லாம் நமக்கு தாங்காதும் விட்டு. மேயரை நீ கொலை பண்ணல? அப்பா அது கிருபாகரக்கும் வீணாக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க. நீயும் நானும் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். யாரு? மேயர் ஜி கே ராஜு. மேயர் தான் செத்து போயிட்டார அப்படி நீ அவ சொன்ன? மேயர் பணத்தை பார்த்து பயந்து போய் ஓடி போயிருப்பான். மூடு வாய, விஷயம் புரியாம பேசுறிய. 30 crore உன் கையில நாசம் பண்ணிட்டேன். நீ அந்த மேயர் போல செத்து இருந்தா தொல்லையே விட்டு இருக்கும். சாரி. இப்ப எங்க போலாம்? சுவிட்சர்லாந்து ஓடி போயிடலாமா? சுவிட்சர்லாந்து நடந்துதான் போனோம். டிக்கெட் கூட பணம் இல்லாம செஞ்சிட்டியா? யார் பாரு. எனக்கு பயமா இருக்கு. நீ ஏடு. ராதாநகர் பக்கத்துல 2 ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அசோக் நகர் மெயின் ரோடு மொத்தம் டியூப்லைட்ஸ் போட போறோம். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நல்ல காரியம் பண்றாரு. அக்கா எனக்கும் புரியவே இல்லை சார். மீனாங்குப்பத்துல 4 கழிப்பிடங்கள், 12 பம்ப் செட் போடதா இருக்கும். சார் எத்தனை பண்ணுங்க? விக்டோரி ஹோட்டல் முன்னாடி இருந்த கடையெல்லாம் எடுத்துட்டீங்க. நீங்க வாங்க. வரது எதுக்கு? எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. சொல்றேன், நீங்க வாங்கல. உங்களை மாதிரி மக்கள் சேவை செய்யறவங்க எனக்கு துணையா நிக்கணும். இந்த லிஸ்ட் நீங்க படிங்க. இன்ன என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். விக்டோரியா ஹோட்டல் முன்னால் கடைகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதும் இல்லாமல் அத்துமீறி ஓட்டலும் கட்டியதால் அதனை முதலில் இடித்து விட்டு அதே இடத்தில் மார்க்கெட்டிங் சென்டர் கட்டி அதே கடைக்காரர்களுக்கு தருகிறோம். இதெல்லாம் நிஜமா? மிச்சம் இருக்கிறது கூட நீங்களே சத்தமா படிச்சிருங்க. வாயா வா. சினிமா தியேட்டருக்கு அனுமதியை ரத்து செய்கிறோம். குடிநீர் பற்றாக்குறையால் தவிக்கும் சண்முகானந்தம் காலனியில் 30 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஓவர்ஹெட் டேங்குகள் அமைத்திருக்கிறோம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் படம் பார்ப்பவருக்கு சிரமம் கொடுக்கின்ற ரம்பா மேனகா தியேட்டரில் வசதிகள் செய்யப்படும் வரையில் வசதிகள் செய்யப்படும் வரையில் எந்த படமும் திரையிடக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். இன்று வரை டிரைனேஜ் வசதி கூட இல்லாத பழகிலும் அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னப்பா ஊரை அழகுபடுத்தலாம்னு பாக்குறியா? எஸ் இது வரைக்கும் நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்னபடி நீ கேட்கணும். சிரிக்கிறீங்க? என்ன மிரட்டுறதுக்கு இனி உன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. எங்க இடத்துல இருக்காங்க? நாளை வரைக்கும் நான் சொன்னபடி கேட்டா உயிரோட இருப்பாங்க, இல்ல அவங்க போனாமா சுடுகாட்டுல இருப்பாங்க. பச்சை புள்ளி எப்படி போனங்கன்னு சொல்லி மிரட்டாதையா? அவன் நம்ம பேச்ச தட்ட போறானா? அம்மாங்கிறதால ஒரு அன்பு. ஆமா, அம்மாவுக்கு உயிரியே விட்டுருவான். இல்லப்பா. ஆமா பாரு, செஞ்சது என்னமோ செஞ்சுட்ட. போய் அவங்கள அனுப்பிச்சுட்டு வா. ஏய், ஏதாவது ஏடா குடம் ஆச்சுன்னா உனக்கு தர்றன்னு 2 லட்சமும் கிடைக்காது. உங்க அம்மா உயிரும் இருக்காங்க. அகற்றும்படி உத்தரவு
அனுப்பியிருக்கிறோம். மேயர் ஜி கே ராஜேந்திரன், மேயர், 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 மேயர். கிருபாகர், மூலையில இவ்வளவு டாப் ஐடியா இருக்குன்னு நினைக்கலையா? ஆஃப்டர் ஆல் 2 லட்சத்தை அவன் மூஞ்சில வீசிட்டு 30 கோடி சம்பாதிக்கிறியே. சம்பாதிக்கிறேன் இல்ல சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோமா? ஆஹா, சிநேகிதம் தான் இதான் ஐயா, உண்மையான சிநேகிதத்தை இப்ப இப்பதான் பார்த்த. ஏன் பையன் எப்படி இருக்க? சீக்கிரம் ரெடியாயிடு, மந்திரி வர நேரம் ஆச்சு. போ, கம் ஆன், கெட் ரெடி. முதல்ல எங்க அம்மா கூட பேசணும். உங்க அம்மாவை சொந்த தாயாட்டம் பாத்துக்குவான் விக்ரம்லால். பேசி ஆகணும், பேசியே ஆகணும். ஹலோ விக்ரம்லால், போன கழுவி கிட்ட கூட. வணக்கம். ஹலோ, யாரு? அம்மா, எப்படி இருக்கீங்க அம்மா? நான் நல்லபடியா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்கே? நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டல, போதும், போய் ரெடி ஆகு. அதுல அது சீக்கிரம் போட்டுட்டு வா. ஹாய் காலை, இப்பதான் வந்து நினைச்சேன். ஆமா, 30 கோடியில யார் யாருக்கு பங்கு? யார் யாருன்னு? பழைய விரோதத்துல விக்ரம்லால் சந்திரனை கொல்லுவான், பங்கு தரணுமேனு விக்ரம்லால நான் கொன்னுடுவேன். எல்லா குத்தமும் செத்து போன சந்திரன் மேல விழுந்துரும். அதனால கேஸ். இன்னைக்கு கார்த்திக பௌர்ணமி, ஒவ்வொரு சுமங்கலியும் தம் மஞ்ச குங்குமத்தோட வாழ்நாள் பூரா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். புனிதமான நாள். தெரியும், மேயர் சார் மீட்டிங் போறார். ஒரு நிமிஷம், உங்களை தடுத்து நிறுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. இந்த குங்கும பொட்டு வச்சு விட்டீங்கன்னா உடனே போயிடுறேன். கொஞ்ச நேரமாவது சுமங்கலியா இருக்கட்டும், அப்புறம் எப்படியும் வெள்ள சேலதான் போட்டுவேன். குங்கும வச்சு விடுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நீயும் பிள்ளைகளும் சௌக்கியமா இருக்கணும். ஐயோ டாடி, தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லணும். என்ன பாத்து இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அம்மா சொன்னபடி கேட்கணும். மேயர் எவ்வளவு கெட்டவனோ பிள்ளைங்க அவ்வளவு நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும். நீ நல்ல சார் டைம் ஆகுது. அம்மா சாரி சார், போலாமா? அம்மாவையும் தங்கச்சிங்களையும் ஜாக்கிரதை கவனிச்சுக்கணும். Yes, Daddy. You're the man of the house now. I know. Daddy, நானும் வரேன். No. நான் போன வரமாட்டேன். கொஞ்சம் டைம். இங்க் இல்லையா? அது பால் பாயிண்ட் சார். ஒரு கார்பன் வைக்க கூடாது. ஃபங்க்ஷன்ல கொடுத்தா தான் ஒரு பார்வையா இருக்கும். கரெக்ட். அங்கே தரேன். போத் கம் மீட்டிங் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ். உங்க அம்மா விக்ரம் மேல அவன் வீட்டுல எடுத்து வச்சிருக்கா. நம்ம பிளான் இதுல எழுதிருக்க. ஓகே. என்ன சொன்னாவ? ஒண்ணு இல்லையா? கொஞ்சம் ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் ரீச் ஆகுறதுக்குள்ள நான் வந்து ஜாயின் ஆயிடுவேன். அதுக்குள்ள எப்படியா முடிச்சிட்டு வருவேன்? நான் வந்துருவேங்க. சூப்பர் வேலையா நீ. இங்க இருக்கட்டா, டிரைவர் நிறுத்துமா? ஆஃப் பண்ணையா. ஜிகே, நீ குறும்புக்காரன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு இருப்பேன்னு இப்பதையா தெரியும். ஜிகே, அந்த நேரத்துல அதாயா அந்த நேரத்துல என்னையும் கொஞ்சம் நீ அவத்துல வச்சுக்க. இறங்கியா டிரைவர், கிளப்பியா வண்டிய?
இப்பொழுது நேரம் 4:05 நொடிகள். Hey, mister, nille. Hey, nille, mister. Hey, drop it, isse. Hey. Buddy! Buddy! வணக்கம். அமைச்சர் அவர்களும் மேயர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த இனிய விழா இன்னும் சிறிது நேரத்தில் நடக்கவிருக்கிறது. மேயர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புமிக்க பெரியோர்களே, அலையனத்தரண்டு வந்திருக்கும் பேரன்பர்களே, வாழ்த்தும் உள்ளங்களே,
தமிழக தவ புதல்வர்களே, அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி எனது அன்பை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினம், சரித்திரத்தில் செதுக்கப்பட வேண்டிய தினம். ஏனென்றால் கொஞ்சம் அரசியல் பொய்களை உடைக்கப் போகின்றேன் நான். நிஜம் நெருப்பென்பார்கள், அந்த நெருப்பில் கருகாமல் அக்னி பிரவேசம் செய்து வெளியேறுபவன் தான் உங்களுக்கு தொண்டனாக முடியும், அராஜக பாம்பின் தலையரசுக்கும் கண்ணனாக முடியும். அத்தகைய அக்னி பரீட்சைக்கு துணிந்துதான் இங்கே உங்கள் முன் நிற்கிறேன். தன்னந்தரியாக நான் ஒரு துளிதான், நீங்களும் சேர்ந்தால் அதுவே வெள்ளம், அநீதி அழிக்கும் அதிசய வெள்ளம். மதங்கள் வேறானாலும் மானுடம் வேறாகாது, தேசங்கள் வேறானாலும் கோஷங்கள் வேறாகாது. தேசம் என்றால் வெறும் மண் அல்ல, மக்கள் கூட்டம் என்பது ஒரு சித்தாந்தம். தேசம் என்றால் மண்ணும் கூட என்பதை நான் வடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணை திருத்தம் ஆடாய் உழைத்து நெற்றி வேர்வையை நிலத்தில் தெளித்து நம் பசி நிற்க தம்பசி மறந்த விவசாய தோழர்களுக்கு, மண் என்றால் காவல் தெய்வம் என்பதனால் இந்த தேசம் என்றால் மண்ணும் கூட. பிரமாதமா தட்டினீங்க, ஆனா எதுக்கு தட்டினீங்க இப்ப கைய? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மீட்டிங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? காது இருக்கேன்னு கேட்டு போடுறதும், கை இருக்கேன்னு கையை தட்டி போடுறது, இப்படி நீங்க மேட பேச்சு கேட்டே மோசம் போறீங்கிறத பார்த்துதா இதா இந்த ஐயோக்கியெல்லாம் தலைவனா வரான். இப்படி பாருங்க ஐயா, உங்களதான். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவனுங்கெல்லாம் தன் சொத்த ஊருக்கு எழுதி வச்சாங்க, இவரை மாதிரி தலைவனுங்க ஊரையே முழுங்கி யாப்ப விட்டானுங்க. ஜிகே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பேசுறது போறோம், மரியாதை போய் உட்காரு. அமைச்சர் அவர்கள் என்னை பேசக்கூடாது என்கிறார்கள், அப்படியே செய்யவா? நான் போறேன். நீ நடச்சப்ப வாக் அவுட் பண்றதுக்கு இது லோக்சபை இல்ல, மக்கள் சபை, போய் உட்கார். என்ன உட்கார சொல்றதுக்கு? நீ யார்? மக்கள் பிரதிநிதி. இந்த வெள்ளத்தின் ஒரு துளி சொல்லுங்க. உட்காரடே சபைக்கு. அப்படியே அப்படியே, நீங்க எல்லாம் எங்க ஆளுங்க? நீங்க சொல்றத நான் கேட்கணும். உட்கார, ஒரே உட்காந்துறேன். மக்கள் சக்தி இதாயா? நீ உட்கார, நான் உட்காரம் பார். நாளைக்கு மந்திரி பதவியில நீ உட்கார கூடாது அப்படின்னு நீ சொன்னா உட்கார முடியாது. உங்கள் கையில் மாபெரும் ஆயுதம் இருக்கிறது, இருக்கிறது. அதன் பெயர் ஓட்டு. அந்த ஓட்டை போட்டு கெட்டவனை கீழே இறக்கி நல்லவனை தேர்ந்தெடுத்து நீங்க உட்கார வைக்கணும். ஆனா நீ என்ன செய்றீங்க? பணத்துக்காகவும் ஒருபடி சாராயத்துக்காகவும் குடத்துக்காகவும் புடமைக்காகவும் அசங்க மாதிரி திருடனை தூக்கி அங்க உட்கார வச்சுட்டு நல்லவனை காலி பண்ணி விட்டுறீங்க. நீங்க மட்டும் நல்லவன் நான் சொல்லல. நேற்று வரல நானும் இந்த குட்டையில தான் ஊறிக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் இந்த குட்டையில ஊறின மட்டும் இப்ப மட்டும் என்ன தத்துவம் பேசுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாறி மனுஷன் ஆயிட்டேன், ஏன் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா? அடுத்தவன் முதுகுல இருக்கிற அழுக்க கேலி பண்றதுக்கு முன்னாடி என் முதுகுல இருக்கிற அழுக்க நானே சுத்தப்படுத்திக்கிறேன். செய்யறேன், இப்பவே செய்யறேன். இப்ப இந்த கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டத்துக்கு 100 கோடி செலவாகும்னு சொல்றாங்க, ஆனா நிஜம் என்னன்னா 30 கோடி மட்டும்தான் செலவாக போகுது. சார், உங்க அம்மா நல்லா சௌக்கியமா இருக்காங்க. பாருங்க Mr. P.A., please don't disturb me. Go and stand behind my chair. எங்க விட்டேன்? 30 கோடி மட்டும் தாங்க செலவாகும், அப்ப பாக்கி 70 கோடி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். சொல்றேன், இந்த கிருபாகரை என் பிஏவா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஆக்டர்னா இவர் டைரக்டருங்க, கையாடல் செஞ்சு பேங்க்ல போட போறாங்க. இதுக்கே எப்படின்னா இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுக்காக என்ன இந்த மினிஸ்டர் பதவியில இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இந்த கிருபாகர் கண்டிப்பா என் உயிரையே எடுத்துருவான். மனுஷனை கொல்றதுன்னா கிரிக்கெட் கமிட்டி கேட்கிற மாதிரி ஹாபி இந்த கிருபாகர். இது வரைக்கும் எவ்வளவோ விக்கெட் எடுத்திருக்கிறான், இந்த ஓவரோட 4 ஓவராக வாய்ப்புண்டு. ஆனாலும் பரவாயில்ல, பைத்தியக்கார மாதிரி நேத்து வரைக்கும் செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்ப இந்த நிஜத்தை உங்களுக்கு சொல்றதுனால நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க மனசுல வாழ்வேன்.
வாழ்ந்து சாதிக்காதத செத்தாவது சாதிச்சு காட்டுறேன். இந்த போதோ எந்திரி சந்திரன், சந்திரன், சந்திரன். மாப்பிள வேஷத்தை சீக்கிரம் மாத்து, டிரைவருக்கு மயக்கம் தெரிஞ்சா நம்ம குட்டு வழிபட்டுடும். நீங்க ஒரு நல்ல லேம்ப் போஸ்டா பார்த்து வண்டியை மோதிட்டு இந்த டிரைவரை டிரைவர் சீட்ல உட்காந்து வைங்க. ஆட்டோ ஆட்டோ அவன் முடிச்சுக்கலையா? இல்ல இல்ல. மறுபடியும் ஒரிஜினல் புருஷன்ல ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு. ஹலோ சந்திரன், குட் பை இந்திரன், குட் பை. மல் நெஞ்சில் வந்தே ஆத்தாடி கண் பார்வையில் மீதா உனி நெருங்கிற காதல் ராகம் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ ஆசை தாளமும் அழகின் பூஜையில் பிறப்பதோ